Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, Google Sheets la word oda count ah eppadi calculate pandrathu adha pathi namma paaka porom. So word count, word frequency rendu onnu dhaan. Indha word count calculate pandrathukku rendu steps vandu follow pannom. Onnu vandu paatham appadina first namma kudukra inputs illa duplicate words vandu kandippa varum. Appadi vandha adha count edukka mudiyum. So adula veru unique ana words ah mattum namma extract pannom. Adhukku vandu paathina unique ingra function irukku. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கவுண்டிஃப்ங்கிற அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இன்புட் செல்லை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இந்த யூனிக் வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு செல்லை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக்காக வந்து வேர்டோட ஃப்ரீக்வன்சி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கூகுள் ஷீட்டும் சரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் சரி ரெண்டுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமன் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்ஸுக்கும் காமன் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ என்னோட இன்புட்டில் இவ்வளோ கம்பெனி லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து நிறையா ரிப்பீட் ஆயிருக்கு, அது மாதிரி கூகுள் வந்து நிறையா ரிப்பீட் ஆயிருக்கு, அது மாதிரி எல்ஜி பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. சிலது வந்து யூனிக்கான கம்பெனி, அதாவது கவுண்ட் ஒன்று மட்டும் இருக்கிறது மட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அப்ளை பண்ணுறேன் யூனிக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், அதாவது ஒரு இன்புட் தான் எடுத்துக்கோம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் இது வந்து நம்மளோட செல்லை வந்து கொடுத்துணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்புட்டில் இருக்கிற வெறும் யூனிக்கான வேர்ட்ஸ் மட்டும்தான் இது எடுத்துக்கும், அதாவது டூப்ளிகேட் வேர்டு வரவே வராது, ஒன்லி யூனிக். இதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த யூனிக்கான வேர்ட்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிப்பறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் இஃப், வெறும் கவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்டிஷனும் பண்ணாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ல கொடுக்கும். ஆனால் கவுண்ட் இஃப்ங்கிறது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன எந்த கிரைட்டீரியா வேணுமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதை கவுண்ட் பண்ணும். நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். இந்த கவுண்ட் இஃப்பில் நீங்கள் எந்த இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் இன்புட் தான். இதை கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டிஷன், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு வேணும். இப்போ வந்து கூகுள் அப்படின்னா கூகுள் மட்டும் கொடுத்தா வரும், ஆனால் எனக்கு இந்த எல்லா வேர்ட்ஸும் வேணும் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு செல்ல இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செல்ல கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வேர்டுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லை. அது மாதிரி சிடிஎஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குது, கூகுள் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சோனி வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ சோனி வந்து இங்கே வந்திருக்கு, அக்சஞ்சர் வந்து 1 டைம் வந்திருக்கு, எல்ஜி வந்து 2 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த வேர்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷீட்ஸும் சரி எக்ஸலையும் சரி வேர்டோடைய ஃப்ரீக்வன்சியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ நான் சம்மரி பண்ணுறது வந்து ஒன்று யூனிக்யூ ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து கவுண்டி ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.